வணக்கம் நண்பர்களே, இப்ப சமைச்ச சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் மனதிலும் நாவிலும் சுவை என்றென்றும் நிலைக்கட்டும். நான் வெஜ் ரோல் பண்ணுறதுக்காக 2 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் மாவு பிசை போல் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்தாச்சு, தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியாக ஆகாமல் கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது காயாமல் இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கலாம். இது வந்து 1/2 அவர் நம்ம மூடி வச்சிடலாங்க. நான் 1 pan போட்டிருக்கேங்க, சூடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். நான் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேங்க ஆனியனோட கேரட் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேங்க. நான் பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீட் நீட்டாக கட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கொடமிளகாவும் அதேமாதிரி போட்டுக்கலாங்க. கோஸும் அதேமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அதுக்கு தேவையான அளவு. பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். எல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா வெஜிடேபிளுமே நீட் நீட்டாக கட் பண்ணால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். மாவு 1/2 அவர் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை உருண்டை பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கினதான் ஆஃப் பண்ணிடலாங்க. ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம்ல. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நம்ம இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இது மேலே ஆயில் போட்டுட்டு மைதாவும் தூவிக்கலாங்க. அது மேலே இன்னொன்று நான் 3 3 வச்சு அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி தேய்ச்சோம்னா மெலிசா வரும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி 1 தவாவில் போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடானதை எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்ததும் லேயர் லேயராக வரும். அப்படி ஒன்று ஒன்றா எடுக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மைதாவும் எண்ணெயும் போடலைன்னா இந்த மாதிரி வராது. இதே மாதிரி நம்ம எல்லாமே எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு ரோல் பண்ணிடலாம்.
நான் வந்து மைதா இந்த மாதிரி தண்ணி ஊத்தி கலந்து வச்சிருக்கங்க. இத நம்ம ஒட்டிறதுக்காக இப்படி ஓரமா போட்டுக்கலாம். இப்போ இத ரோல் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இதையெல்லாமே அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், ரோல் பண்ணி வச்சுக்கலாங்க. எண்ணெய் வச்சுட்டோங்க, இப்போ போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் போட்டு எடுத்துக்கலாங்க. மீடியமாக நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதும் நம்ம எடுத்துடலாங்க. மீடியமாக வச்சு போட்டால் தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகும். எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட டொமேட்டோ சாஸ் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம சாயந்தர நேரத்தில் சூப்பரான ஸ்நாக்ஸு. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். வெஜிடேபிள் ஸ்ப்ரிங் ரோல் ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.